ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கேஷுவல் ஹோம் வாக்ஸ் இன்றைக்கி நம்ம மருதநிலைகள் இல்லாமலே இன்ஸ்டன்ட் நெயில் மெஹந்தி எப்படி செய்கிறதுனு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நெயில் மெஹந்தி லாங் லாஸ்டிங் நேச்சுரல் ஸோ இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் ரெண்டு பாக்கெட் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இருக்குது இல்லையா ஸோ அதுதான் வந்து நான் இன்னைக்கு சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த ரெண்டு பாக்கெட் ப்ரூ காஃபி தூள்லேருந்து நான் வந்து ரெண்டு பாக்கெட் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு ஹேண்டுக்கு மட்டும் போட போகிறீங்கன்னா ஒரு பாக்கெட்டே வந்து போதும் இந்த ப்ரூ காஃபி பவுடர் தான் எடுக்கணும்னு இல்லை உங்கள்கிட்ட என்ன காஃபி தூள் இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் ஸ்பூன் கணக்கில் சேர்க்க போகிறீங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ ரெண்டு பாக்கெட்டையுமே வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போது இதில் வந்து ஒயிட் சுகர் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெள்ளத்தை பொடியாக்கி சேர்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த காஃபி தூளோடியே வந்து சேர்த்துக்கிட்டாச்சு ஸோ இப்போ வந்து இந்த காஃபி தூளையும் சுகரையும் நல்லா இந்த மாதிரி கையாலேயே வந்து ஒன்றா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து விட்டாச்சு இப்போ இது இருக்கட்டும் ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ட் நெயில் மெஹந்தி செய்கிறதுக்கு வந்து ஒரு லிக்விட் வந்து நம்ம தயார் பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து வீட்டில் பழைய பாத்திரம் ஏதாவது யூஸ் பண்ணாத பாத்திரம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா காஃபி தூளியும் சுகரையும் ஸோ அதை வந்து இப்படி சேர்த்துக்கலாம் இதை அந்த பாத்திரத்தில் சென்டரில் வந்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி சுற்றி சேர்த்துக்கோங்க நீங்கள் மண் பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் இந்த பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ரீயூஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் இதுக்குன்னே வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதனால தான் வந்து நான் பழைய பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக அந்த பாத்திரத்தில் வந்து சேர்த்தாச்சு இந்த மாதிரி அந்த பாத்திரத்தில் வந்து சுற்றியும் சேர்த்துக்கோங்க சென்டரில் வந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த சென்டரில் தான் வந்து நம்ம பவுல் வந்து வைக்க போகிறோம் ஸோ இதில் தான் வந்து நமக்கு வந்து லிக்விடு கலெக்ட் ஆகும் ஸோ கரெக்டாக சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க அந்த பவுலை பவுல் வந்து பாத்திரத்துக்கு வெளியில் வரக்கூடாது உள்றியே தான் இருக்கணும் ஸோ இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு இப்போ அந்த பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க நீங்கள் வைக்கிற பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி பவுலோட அளவும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லிக்விடு நல்லா வந்து கலெக்ட் ஆகும் ஸோ அதனால் ரொம்ப குட்டி பவுலாக வந்து எடுத்துக்க வேணாம் இப்போது இந்த பாத்திரத்துக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் வந்து தண்ணி பிடிச்சி இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வந்து ஃபுல்லாக பிடிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து வெயிட்காக தான் வைக்கிறோம் ஸோ அதனால் பாதி பிடிச்சிக்கோங்க போதும் இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்க்கும் ஆண்கும் நடுவில் வந்து வச்சுக்கோங்க மேலே நம்ம தண்ணி பிடிச்சி வைக்கிறோம் இல்லையா அந்த பாத்திரம் வந்து கீழே நம்ம வச்சுருக்க பாத்திரத்துக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி பாத்திரமாக பார்த்து வச்சுக்கோங்க கேப் எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி ரெண்டு பாத்திரத்துக்கும் இடையில வந்து புகை வர ஆரம்பிக்கும் புகை வந்த உடனே நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணக்கூடாது புகை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தான் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணணும் ஸோ அது வரைக்கும் இருக்கட்டும் ஸோ இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து உடனே அந்த பவுலை வந்து எடுத்துடக்கூடாது அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தான் நம்ம வந்து இந்த பவுலை வந்து எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம உடனே எடுக்கிறதுனால சில நேரம் வந்து அந்த லிக்விட் வந்து நமக்கு கலெக்ட் ஆகி இருக்காது ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தான் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்போ தான் நமக்கு அந்த லிக்விடோட கலருமே வந்து நல்லா பிளாக் கலரில் வரும் ஸோ அந்த புகையுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணாலும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து வரும் அது எல்லாமே போய் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா தான் வந்து நீங்கள் திறந்து பார்க்கணும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு கூட வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணாமல் ஸோ இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா மேலே உள்ள பாத்திரத்தை வந்து நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு லிக்விடு வந்து நல்லா ரெட்டிஷ் பிளாக் கலரில் சூப்பராக கலெக்ட் ஆகியிருக்கு ஸோ இதோட கலர் தான் நமக்கு வந்து மெயின்னு ஸோ இப்போ இந்த பாத்திரத்தை பாருங்கள் இதை வந்து வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது இன்ஸ்டன்ட் மெஹந்தி லிக்விடு நெயில் மெஹந்தி ஸோ இதெல்லாம் செய்கிறதுக்கு மட்டும் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த லிக்விட் பவுலை வந்து நம்ம வெளியில் எடுத்தாச்சு கீழே வந்து இந்த மாதிரி கருப்பாக ஒட்டிகிட்ருக்கோம் ஸோ அதனால் ஒரு பிளேட் போட்டு வச்சுக்கோங்க இந்த பவுலை வந்து நம்ம திரும்ப வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து வாஷ் பண்ண ஸோ இப்போ இந்த லிக்விடில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் மொத்தமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ மாவை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது ரொம்ப சேர்த்துறக்கூடாது நம்ம மைதா மாவு சேர்த்துட்டோன்னா ரொம்ப வந்து கட்டி ஆகிடும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த லிக்விடோட அளவு வந்து மாறுபடும் ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க லிக்விடுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு நெயிலில் வச்சு காட்டுறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நெயிலில் வந்து ஏற்கனவே மருதாணி இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து வச்சு காட்டுறேன் ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஒயிட்டான நெயிலில் தான் வந்து நான் உங்களுக்கு வச்சு போகிறேன் நீங்கள் இந்த பேஸ்ட்டை பட்ஸ் யூஸ் பண்ணி அப்படி இல்லைனா குச்சி யூஸ் பண்ணி கூட நெயிலில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து சும்மா கையாலேயே வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் எந்த வித சைடு எஃபெக்டும் கிடையாது நம்ம நார்மலாக இளமருதை வந்து அரைச்சி தொப்பி வைப்போம் இல்லையா ஸோ அப்போ வந்து ரெட் கலரில் வந்து நகம் இருக்கும் இல்லையா ஸோ அதோட டார்க் கலரில் வந்து இது வந்து செவக்கும் நல்ல ஒரு டார்க் ப்ரவுன் கலரில் உங்கள் நகம் வந்து ஆகிடும் பார்க்குறதுக்கு உங்கள் நகை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டு போகலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரவுன் கலர் நெயில் பாலிஷ் போட்டால் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி வந்து விரல் இருக்கும் ஆனால் இது வந்து நேச்சுரல் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து லாங் லாஸ்டிங் இது வந்து நம்ம ஒரு தடவை வச்சிட்டோன்னா அந்த நகம் வளர்ந்து அதுக்கப்புறம் நம்ம வெட்டுற வரைக்கும் இந்த கலர் வந்து அப்படியே இருக்கும் நம்ம நகத்தில் அதாவது மருதாணி அரைச்சி நம்ம தொப்பி வைப்போம் இல்லையா ஸோ அது எப்படி நமக்கு வந்து அடுத்த நகம் வளர்கிற வரைக்கும் இருக்குமோ ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுவும் இருக்கும் ஸ்டெயின் வந்து போகவே போகாது அடுத்தடுத்து புது நகம் வளர்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டெயின் வந்து அப்படியே இருக்கும் ஸோ நம்ம இதை ஒரு தடவை தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம் சூப்பரான ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து விரல் நகத்தில் வச்சு முடிச்சுட்டேன் ஸோ இதை வந்து நான் வந்து ஓவர் நைட்டுக்கு வந்து வச்சுக்க போகிறேன் நைட் போட்டிருக்கிறதுனால ஓவர் நைட் வைக்கிறப்ப உங்களுக்கு ஸ்டெயின் வந்து நல்லா இருக்கும் இதை வந்து நீங்கள் ரெண்டு மணி நேரம் கூட வச்சுக்கலாம் அப்படி வச்சாலுமே உங்களுக்கு ஸ்டெயின் இருக்கும் பட் ஆனால் ரிமூவ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஸ்டெயின் இருக்காது லைட்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்க இருக்க தான் இதோட ஸ்டெயின் வந்து அதிகமாகும் ஸோ இது வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்தது இப்போ கூட நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுவுமே உங்களுக்கு வந்து நல்ல கலர் இருக்கும் நான் வந்து ஓவர் நைட் வந்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து ஓவர் நைட் கூட வச்சுக்கலாம் நல்ல டார்க் ஸ்டெயின் இருக்கும் ஸோ இப்போ ஓவர் நைட் வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு நேராகவே வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ ரிமூவ் பண்ணும்போதே எவ்வளோ சூப்பராக வந்து செவந்துருக்க பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்ல டார்க் ப்ரவுன் கலரில் வந்துடும் உங்களுக்கு ஸோ அந்த ஸ்டெயினையுமே நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் வந்து பாருங்கள் இப்போ இந்த நெயில் மெஹந்தியை நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் ஸோ இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஸ்டெயின் வந்து இந்த மாதிரி லைட் பிரவுன் கலரில் தான் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு நேரம் ஆக தான் வந்து நல்ல டார்க் ப்ரவுன் கலரில் வரும் ஒரு ஒரு மணி நேரத்துலேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து எவ்வளோ சூப்பராக வந்து நல்ல டார்க் கலரில் வந்து ஸ்டெயின் பிடிச்சிருக்குன்னு இன்னும் ஒரு நாள் கழிச்சுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா வந்து டார்க் கலரில் வந்துரும் ஸோ இது வந்து அடுத்த புது நகம் வளர்ற வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து கலர் இருக்கும் நகம் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த நெயில் மெஹந்தியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது போன்ற மெஹந்தி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்டன்ட் மெஹந்தி வீட்லேயே மெஹந்தி கோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது மருதாணி நல்லா செவக்கிறதுக்கான டிப்ஸு அது மட்டும் இல்லாமல் நம்ம மருதாணி அரைக்காமையே ஈஸியாக டிசைன் எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது ஸோ அந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம கேஷுவல் ஹோம்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்